முதல் நிகழ்வாக செல்வி தமிழ் தனிஜா சாமோ அவர்களின் திருக்குறள். செல்வி தமிழ் தனிஜா அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், அவர்களது பெற்றோரும் அவர்களது தாத்தாவும் முதலிலேயே இந்த தமிழால் இணைவோம் இந்த ஓமன் குழுவில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஒரு தமிழால் உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் தமிழர்கள் இருக்கலாம், ஆனால் தமிழால் வளர்கிறார்களா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் பார்க்கப்பட வேண்டியது. பாராட்டுக்கள் குழந்தை தமிழ் தனிஜா அவர்கள். அடுத்த தலைமுறைக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை விதைத்து அதனை செயலாக்கம் செய்து காட்டிக் கொண்டிருக்கும் திருக்குறள் இன்று படித்து காண்பித்து எவ்வளவு பெரிய குறளினை எவ்வளவு இனிமையாக இந்த இள வயதிலேயே இவ்வளவு பேர் பார்க்கும் ஒரு இடத்தில் வந்து அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேண்டும். இல்லறவியல் குறளை ஒரு சிறுமி சொல்வது ஓமன் குழுவின் தனுஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்கு இதோ இப்பொழுது உங்கள் முன்னால் தனுஜா அவர்களின் திருக்குறள். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஜா சண்முகம். நான் இங்கு இல்லறவியல் என்ற அதிகாரத்தில் உள்ள 104வது குறளை கூற வந்துள்ளேன். குறள்: திணைத்துணை திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவர். விளக்கம்: ஒருவர் மற்றொருவருக்கு செய்யும் சிறிய உதவி அதை மக்கள் பெரிய விஷயமாக போற்ற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நன்றி. மிகவும் அருமை. இல்லறம் என்பது, உனது எதிர்கால இல்லறம் என்பது நீ கூறும் குரலிலேயே ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துக்கள் தங்கமே. அடுத்ததாக